வணக்கங்க. நான் ஈரோடு பெருந்துறையில் செல்லப்பவுண்ட நலசுங்கிற ஊரில் வசிச்சுட்டு வரேங்க. என்னோடய தோட்டத்தில் 2016 இயற்கை விவசாயத்துக்கு மாறி இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நிலக்கடலைக்கு பார்த்திங்கன்னா ஜீவாமிரதம் கொடுக்குற தண்ணியில் அது ஒவ்வொரு ஸ்ப்ரேயில் பஞ்சகவியாக கொடுக்குறேன். அது ஒவ்வொரு வெட்டிசீலம் லக்கானி பவை, அதாவது பன்னாரியம் சுகர்லேருந்து தயாரிக்கிற பயோ ப்ராடக்டில் வெற்றிசீலம் லக்கானி வேரிய பேசியனா, இந்த ரெண்டு என்னென்னா சார் உறிஞ்சும் பூச்சிகள் குழுக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காக அது ஸ்ப்ரே கொடுக்குறேன். அதுபோக ரைசோபியம் கொடுக்குறேன். இதையெல்லாம் பயன்படுத்தி தான் நிலக்கடலை விளைவிச்சிட்ருக்கிறேன். இந்த பயோ ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ்லேயே நான் கூட வாங்கிக்கிறேன். அங்கேயே கிடைக்கிது, அங்கேருந்தே வாங்கிக்கிறேன். அதுபோக தக்காளி வெண்டைக்காய்க்கும் இதே பொருட்கள் தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. புழுக்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, சருஞ்சு பூச்சிகள் புழுவை காய் புழுவது எல்லாமே நல்ல முறையாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெற்றி சீனங்களுக்கான விவரிய விஷயம் நான் அரிசி கிஞ்சி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து லீஃப் கேர். இது பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி வர்றது, இலைப்பெண் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இலைவழி தெளிவாக கொடுத்தோம்னா நல்லா பயிர் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். அது வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml ப்ளஸ் கொஞ்சம் அரிசி கிஞ்சி ஒரு 200 ml வச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த பேரில் பார்த்திங்கன்னா ஜீவாமிரதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேரில் ரெடி பண்ண ஜீவாமிரதம் ஒரு ஏக்கருக்கு 3 ல் விட்டுருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயோ ஐட்டங்கள், இது பார்த்திங்கன்னா பேசிலமைசிஸ் நூல் குழுக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கு மேலே ஸ்ப்ரேயிங் கொடுப்பேன். வாழைக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இதாக இருக்கும், காய்கறிகளுக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுவாக பார்த்திங்கன்னா இந்த கேரில் ஈஎம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 20 லிட்டராக சக்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை 1 லிட்டர் எடுத்து 1 ஏக்கராவுக்கு 3 ல் விட்டுறேன். இந்த மாதிரி பயோ ஐட்டங்களும் பயன்படுத்திகிட்ருக்கிறேன். இலைவெளி தெளிப்புக்கு பார்த்திங்கன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெவ்வேறிய பேசியான வெற்றிசீலம் விளக்கானை இது யூஸ் பயன்படுத்திகிட்ருக்கிறேன். நூற்புழு தாக்குதலுக்கு சூடமோனசி விரிடி இந்த மாதிரி இதுவும் கொடுத்துட்ருக்கேன். மேலே இலைவெளி தெளிப்பாகவும் இப்போ தக்காளி நுணுக்கீரல்கள்லாம் வருதுன்னா பஞ்சகவியை கொடுப்பேன். பஞ்சகவியை மேலே ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுவும் அது கூட பஞ்சகவியை கூட சூடமோனஸ் 50 ml அல்லது 100 ml கொடுத்து அரிசி கிஞ்சி அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நுணுக்கீரல்கள் தக்காளியில் கண்ட்ரோல் ஆகுது. சார் உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த வெவ்வேறிய பேசியனெல்லாம் கொடுத்துட கூட இந்த மாதிரி பயோ ஐட்டங்களை உள்ளே கொடுத்து கொடுத்துக்கிறது நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். கெமிக்கலில் போனீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள் இறந்துடும். இது நன்மை செய்யும் பூச்சிகளை காப்பாற்றிக்கிட்டு தீமை செய்யும் பூச்சிகள் அழிக்கக்கூடியது இந்த பயோ ஐட்டங்கள். உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனை நிலையம் ஈரோடு, சேலம் மற்றும் கோவை.